புதிதானது புது வாழ்வு டன் டன் சதிராடுது இப்போ தள்ளாடுது எப்படிதான் ஸ்ரீதேவி அம்மா அதில் நடந்தாங்கன்னு தெரியல மேபி கமல்ஹாசன் சார் இருந்ததுனால பூஸ்ட் அப் ஆகி நடந்திருப்பாங்க ஸோ எஸ் இது உங்களோட ஹக்கூனா மாட்டாட்டா ஃபாக்ஸின் பயணங்கள் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா கேட்டியில் இருக்கோம் கேட்டி ஊட்டி அந்த மாதிரி இடத்துல நான் ரைமிங்காக பேசுகிறேன் ஸோ இங்கே தான் இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் எப்படி விளைஞ்சு அதை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம சாப்பாடு வரைக்கும் அதை எப்படி கொண்டு வராங்கன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எஸ் அக்கவலை ஏதும் இல்லை தொல்லை இல்லை வாழ்வே சமக்கூர் அடி சமத்தூர் ஹக்கூனா மடாடா இது ஃபாக்ஸின் பயணம் நம்ம இப்போ கேட்டி பாலடாக்கு வந்திருக்கோம் இந்த ஊர் எதுக்கு ஃபேமஸ்னா கேரட் கல்டிவேஷனுக்கு தான் முக்கியமாக ஃபேமஸ் ஸோ இங்கேருந்து கல்டிவேட் பண்ணி அதை இங்கே எடுத்து வந்து க்ளீன் பண்ணி லோட் ஏற்றிட்டு எல்லா ஊருக்கும் போய் சப்ளை பண்ணுவாங்க ஸோ எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ சத்தமாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் போயிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த லாரியிலேருந்து கல்டிவேட் பண்ண கேரட்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டி இங்கே முதல்ல க்ளீன் பண்ணுவாங்க போல் கொண்டு வந்து இங்க மிஷின்ல கொட்டுவாங்க மிஷின்ல கொட்டுவீங்க கொட்டி அங்க இருந்து இதுல இருந்து போகும் இதுல இருந்து இங்க கீழ வரும் கீழ வரும் இவ்ளோ மண்ணா அவ்ளோ அழுக்கா இருக்கும் மூணு கிளீனிங் process இருக்கு அதுதான் இங்க பண்றாங்க first conveyor belt இது பேரு இங்க இறக்கிட்டு இது வழியா அது மேல போகும் இந்த belt வழியா போகும்போதே தண்ணி அடிக்குது பாருங்க அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அங்கிருந்து அங்கே கொஞ்சோண்டு க்ளீன் ஆயிருக்கும் பட் இன்னும் மண் ஒட்டிட்டு இருக்கும்ல அடுத்த ப்ராசஸ் ரோலிங் அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கும் அப்படியே சுற்றிட்டு அப்படி சுற்றி அடிக்கும் போது 360 degrees அடிக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே கேரட் வந்து க்ளீன் ஆகும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சல்லடை மாதிரி இருக்குல்ல அங்கே கொண்டு வராங்க இந்த மாதிரி ஆடும் ஸோ இங்கே கொண்டு வராங்க இங்கே வரும்போது இன்னும் நல்லாவே க்ளீன் ஆகிடும் வந்த பிறகு கேரட்லாம் க்ளீனா இருக்குமா இல்ல அங்கங்க அழுக்குலாம் ஒட்டிட்டு இருக்குமா இல்ல இல்ல க்ளீனா இல்ல இல்ல க்ளீன் ஆகலனா பாலிஷ் மிஷின்ல ஓடுவோம் பாலிஷ் மிஷின் ஓகே இதுல க்ளீன் ஆகலனா பாலிஷ் மிஷின் எவ்வளவு எவ்வளவுக்கு விக்குவீங்க மார்க்கெட்ல பொறுத்தது இப்ப மார்க்கெட் 40-45 விக்குதே இது ஒரு ஒரு லோட் எவ்வளவு கிலோ வரும் இது 80 கிலோ வரும் 80 கிலோ ஒரு லோட் 80 கிலோ போல ஒரு மூட்டை ஒரு மூட்டை ஓகே சோ இது எந்தெந்த இந்த லோட்ல எந்தெந்த ஊருக்குலாம் நீங்க எடுத்து போறீங்க மெட்ராஸ் கேரளா இப்போ மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி திருச்சி மதுரை எடுத்து சாப்பிடலாமா சாப்பிடலாம் ம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இப்போ தான் கல்டிவேட் பண்ணதில்ல காலையில் எடுத்தது இப்போ காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பல்லுக்கு நல்லது அக்கா என் பேர் பிரியா நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் நீங்கள் ஊட்டி ஊட்டி பேர் என்ன சீதா சீதா சரி இங்கே எத்தனை மணிக்கு வந்து ஆரம்பிப்பீங்க 2 மணி 2 மணினா மதியம் 2 மணியா இல்லை நைட்டு 2 மணி நைட்டு 2 மணியா நைட்டு 2 மணியா
அப்பலாம் நான் கரெக்ட் விட்டு தூங்கிட்டு இருப்பேன். நாங்க ஜாலியா வேலை செய்வோம். அந்த குளூர்ல ஜாலியா குளூர் என்ன பண்ணுவீங்க? சாக் போட்டுக்குவோம், இடுப்புக்கு தக்கைய சால்வை கட்டிக்குவோம், சட்டர் போட்டுக்குவோம், இது எடுத்து கட்டிக்குவோம், டார்ச் போட்டுக்குவோம். முன்னால இப்படி எல்லாம் பண்ணா குளிராது? இந்த ஜலதோஷம், இரும்பல் இந்த மாதிரி 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளங்கள் இல்ல இல்ல அப்படி வந்தா டாக்டர் கிட்ட போய்டுவீங்க. சரி, 2 மணிக்கு வரீங்க, அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இங்க வந்து மிஷின்ல கழுவுவோம். 2 மணிக்கே கழுவ ஆரம்பிச்சுவீங்களா? 10 மணிக்கு வரோம் தோட்டத்துல இருந்து. 10 மணிக்கு வந்து 11 மணி 12 மணிக்கு கழுவி முடிச்சிட்டு போயிடுவோம். தோட்டத்துல என்ன பண்ணுவீங்க? ஒடிப்போம், காட்டு ஒடிப்போம், பொடி வேற ராசி வேற ஒடிப்போம். பொடி பொடினா என்ன, ராசினா என்ன? இந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கு தனியா ஒடிப்போம். பெருசா இருக்கிறது பேர் ராசி கார்டு. இப்ப நான் சாப்பிட்டது ராசி கார்டு. எஸ், ராசி கார்டு. எவ்வளவு நேரம் ஆகும் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு? 2 hours ஆகும். 2 மணி நேரம் அங்க இருந்து அப்ப 2 மணிக்கு வரீங்கன்னா ஒரு 3-4 போல முடியுமா? முடியாது, ஒடிக்கணும், தூக்கணும். ₹500 எப்படி கொரோனா டைம்ல எல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எங்களுக்கு அந்த டைம்ல லீவு விடுவாங்க. காட் எதுனா இருக்குவோ. அப்ப யார் பாத்துட்டு இருந்தா இந்த இடத்தை? ஓனர் பாத்துக்குவாரு. ஓனர் பாத்துட்டு இருந்தாங்க. சரி, எப்படி ஜாலியா பண்றீங்களா இந்த வேலை? ஜாலியா இருக்கோ, சிரிச்சிட்டு தூக்கத்தா இருக்கும் எங்களுக்கு. ஏதோ ஜாலியா சிரிச்சு பேசி விளையாண்டுக்கிட்டு எடுப்போம், எங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு போய் தூங்கிடுவீங்களா? 1.5 மணி நேரம் தூங்குவோம். அதுக்கப்புறம் திரும்ப வேலை ஆரம்பிச்சிருக்கோம். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அப்புறம் நைட்டு தூங்கிட்டு 2 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புவோம். இது வந்து F1 கேரட். இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்ட் சாயில் கண்டிஷன் வந்து நல்ல குவாலிட்டி கொடுக்கும் கேரட்டு. இது வந்து எவ்வளோ நாள் வச்சாலும் தாங்கும். நியர்லி 1 week வரைக்கும் இந்த கேரட் வந்து தாங்குன்றது வந்து இதோட இது. தென் இதோட குவாலிட்டி வந்து மற்ற கேரட்டை விட இந்த கேரட் வந்து நல்ல குவாலிட்டி, டேஸ்ட்டு, ஷேப், சைஸு. எவ்வளோ நாள் வச்சாலும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்ற ஒரே ஒரு ரீசன் தான் இதோட குவாலிட்டி வந்து மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டேட்லையும். டியூரிங் ஃபஸ்ட்டு சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து pH லெவல் இன்க்ரீஸ் ஆகினது வந்து கரெக்டாக கேரட் க்ரோ பண்ணும். pH லெவல் வந்து 5.5லேருந்து 6.5 வரைக்கும் இருக்கணும். அதுக்கு மேலே pH லெவல் எக்ஸைட் ஆனாலும் கேரட் குவாலிட்டி வராது. அதுக்கு மேலே கம்மியானாலும் கேரட் குவாலிட்டி வராது. தென் ஒரு ஏக்கருக்கு வந்து 10-15 பேக்கெட்ஸ், நியர்லி 20 பேக்கெட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஹைப்ரிட் கேரட்ஸ் சீடை ட்ரை பண்ணுறோம். நமக்கு வந்தீங்கன்னா நியர்லி 120 டேஸ் க்ராப்பு, 100-120 டேஸில் மெச்சூரிட்டி ஆகிடும் கேரட்டு. இந்த கேரட் மெச்சூரிட்டிஸ் வந்து இது வந்து நியர்லி நல்ல குட், அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதனால இந்த கேரட் வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும் நம்மளுக்கு. நார்மல் மழை பெஞ்சாலும் நம்ம வந்து தண்ணி ஷோ பண்ணி நல்ல கேரட்டை வந்து குட்டாக ஈல்டு எடுக்கிறோம். பல ஏக்கருக்கு வந்து 20-30 டன்ஸ் வந்து நம்ம ரெகுலராக இப்போ ஈல்டு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ தான் கேரட் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்தோம். இங்கே செம்ம டயர்ட்னாலே ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஏதாவது டெசர்ட்ஸ் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தோம். மெனுவில் பார்த்தா அங்கேயும் கேரட் அல்வா. இன்றைக்கி நமக்கு வாய்ச்சி இது பூரா கேரட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் அல்வா ஆர்டர் பண்ணோம். அதனால தான் உடனே டக்குன்னு எடுத்து எடுங்க எடுங்க கேமரா எடுங்க, இன்றைக்கி எங்கே போனாலும் கேரட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி அல்வா இதுதான். ஸோ இதை சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆ, ஊட்டி அல்வா போல, சி ஊட்டி கேரட் போல செம்மையாக இருக்கு. அங்கே பார்த்து அந்த கேரட்டை வச்சு தான் இதை பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. கண்ணே கலை மகானே கண்ணி மயில் என கண்டே நுனை நானே, உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீ தான் இங்கு என் சந்நிதி. கண் கண்ணி மயில் என கண்டேனோ.